ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக சுவையான தக்காளி பூண்டு தொக்கு. இது தக்காளி பூண்டு தொக்குன்னு சொல்லலாம், தக்காளி பூண்டு ஊறுகாய்னு சொல்லலாம். செம டேஸ்டியாக இருக்கும் இது. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு சூப்பராக இருக்கும். வெறும் சாப்பாட்டில், வெள்ளை சாப்பாட்டில் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டுத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வெறும் வானலில் வறுத்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 15-20 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த வரமிளகாவை வந்து நான் அரை மணி நேரத்துக்கு மேலே நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு அந்த கலரும் கிரேவி நல்லா கிடைக்கும். அதுக்காக இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம். அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறோம். ஒரு கப் அளவு பூண்டு எடுத்துக்கிறோம். இது ஒரு 100 கிராம் பூண்டு. இதிலேருந்து நம்ம கொஞ்சமாக பூண்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இந்த பூண்டை சேர்த்துக்கிறோம். இது ஒரு அரை பதத்துக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தனியாக இதை எடுத்துடலாம். இது கூடவே இன்னும் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேயே இந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சம் நம்ம கல் உப்பு சேர்க்குறோம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்கோம். இதில் நம்ம கடுகு சேர்க்குறோம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சு பார்த்தீங்களா பூண்டு, அதை சேர்த்துக்கிறோம். வெந்தயமும் கடுகு பொடியும் சேர்க்குறோம். அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்குறோம். இது கூட நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு விழுது பார்த்தீங்களா, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நிறையா இருக்குன்னு நினைக்காதீங்க, நிறைய எண்ணெய் இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சில்லி பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கையை எடுக்காமல் வதக்கணும், இல்லைனா அடுப்பு இடிச்சிடும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இதை கையெடுக்காம நம்ம வதக்கிட்டே இருக்கணும், கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது பிடிச்சிடும். இது செய்யும் போது பக்கத்துலேயே இருந்து செய்யணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சுட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவு புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி இதில் ஊற்றிருக்கோம். இது செய்கிறதுக்கு 15-20-25 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அப்படி செஞ்சாதான் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், சமசம டேஸ்டியான தக்காளி பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது தக்காளி பூண்டு தொக்கு, பூண்டு ஊறுகாய் எப்படி வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் ஒரு 2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கங்க, கெட்டு போகாமல் இருக்கும்.
இதுவே ஒரு வாரம் வரைக்கும் தாராளமாக கெட்டே போகாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு இது நல்லா ஆறின பிறகு நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி காமிக்கிறேன். செம்ம டேஸ்டியான செம்ம சூப்பரான தக்காளி பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது செம சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. தேங்க்யூ.